சென்னை பெருங்களத்தூரை அடுத்த வெங்கம்பாக்கத்தில் சாலையோரம் வீசப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் அடங்கிய மூட்டையை பிரித்து பொதுமக்கள் ஹான்ஸ் உள்ளிட்ட போதை வஸ்துக்களை எடுத்து சென்றனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் 100 கிலோ அடங்கிய புகையிலை மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 10,000 எலுமிச்சை பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. மங்கள மேல வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற மகா தீபாரணி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேந்தியாத்தோப்பு அருகே ஆயிட்பேட்டை என்ற கிராமம் உள்ளது. இங்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விவசாயத்துறை இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் குழுவாக பிரிந்து பயிற்சிக்காக கிராம விவசாயிகளை சென்று சந்தித்துள்ளனர். தங்களுக்கு விவசாயம் குறித்த செயல்முறை விளக்கங்களை அளிக்க விவசாயிகளிடம் மாணவிகள் கேட்டுக்கொண்டதை அடுத்து கிராம விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பத்ரகாளியம்மன் கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் விளக்கு பூஜைகள் நடைபெற்றன. ஆடி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இப்பூஜையில் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் 108 குத்துவிளக்கு ஏற்றி அதில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சேந்தியாத்தோப்பு அருகே விழுப்பெருந்துறை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா சில தினங்களுக்கு முன் தொடங்கி நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் நிறைவாக உலக அமைதி வேண்டியும் வளம் பெருக்கவும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி அம்மனை தரிசித்து வந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ரோட்டரி சங்கம் மற்றும் புதுச்சேரி தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச இதய நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் 400 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையின் சார்பில் புதுச்சேரி அழைத்து செல்லப்பட்டு 50% சலுகை விலையில் மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் குருவாயூரப்பன் நகரைச் சேர்ந்த செந்தில் பனிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் தான் குடியிருந்த வீட்டு உரிமையாளரின் 10 வயது மகளை செந்தில் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதுகுறித்த பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் போக்சோ சட்டத்தில் செந்திலை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த திருப்பூர் அனைத்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஜெயந்தி செந்திலுக்கு 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஈழ எதிலியார் முகாமில் 70 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இம்முகாமில் உள்ள மக்களுக்கு வாரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணற்றை சீரமைத்தால் சீரான குடிநீர் வழங்க முடியும் என்பதால் அக்கிணற்றை ஆழப்படுத்தி சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தினந்தோறும் தண்ணி கிடைக்கிற மாதிரி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசுக்கு மிக பணிவன்போடு நாங்கள் இந்த இலங்கை அகதிகளாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.